பொது காலம் 26வது வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். இறைவன் முன் மனிதர் நேர்மையாய் இருப்பது எப்படி? யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறை வசனங்கள் 1-12 மற்றும் 14-16 வரை. யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி. உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன், ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாயிருப்பதெப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000-இல் 1 அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானம் உள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியா. அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார், அசைப்பார் அவர் நிலத்தை அதன் இடத்தினின்று, அதிரும் அதனுடைய தூண்கள். அவர் கட்டளையிடுவார், கதிரவன் தோன்றான். அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை, தாமே தனியாய் வானை விரித்தவர், ஆளியின் முதுகை மிதித்து நடந்தவர், வடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றினர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவிச் செல்கையில் நான் உணர முடியவில்லை. இதோ அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார்? இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதில் உரைப்பேன்? எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன்? நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதில் உரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 88 9-14 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. ஆண்டவரே, என் மண்சாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மண்சாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மண்சாடுகின்றேன், உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? பல்லவி. ஆண்டவரே, என் மாஞ்சாட்டு உம் திருமுன் வருவதாக.
கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? அழிவின் தளத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா? இருட்டினில் உம் அருஞ்செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் உம் நீதிநெறி உணரப்படுமா? பல்லவி: ஆண்டவரே, என் மண்சாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர்? பல்லவி: ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. நற்செய்தி வாசகம். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 57-62 வரை. அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.